I want her to perform in my show in the future. வணக்கம் இனிய தமிழ் ஜங்களை, நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களுடைய நுவான்ஸ் காணொலியூடாக உங்களுக்கு தர இருக்கிற விஷயம் ஜி தமிழ் ஜி தொலைக்காட்சியின் சரிகமப்பது நிகழ்ச்சியின் அப்டேட் தான். ஸோ இந்த வாரம் வந்து ப்ரொமோ 2 வந்து வெளியாகிருக்கு. ஸோ அந்த அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னால், எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிற எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ரெண்டா தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் எங்களை வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ப்ரொமோ 2 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எங்களோட எதிர்பார்ப்புகளில் வந்து பாதி சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், எங்களோட ஈழத்துக்குயில் கில்மிஷா அவர்களோட பாடல் வந்து தெரிய வந்திருக்குது. இந்த ரெட்ரோ ஹிட் ரவுண்ட், அதாவது 1980s பழைய பாடல்களில் வந்து எல்லாரும் பாடிக்கொண்டிருக்கிற இடத்துல எங்களோட கில்மிஷா அவர்கள் பாடி அசத்தி இருக்கிற பாடலை பார்த்தோம்னு சொன்னால், ஹேய் உன்னைத்தானே என்ற அந்த பாடலை வந்து பாடி அசத்தி இருக்கிறார். ஸோ அது வந்து அவட குரலுக்கும் சரி, அவட அந்த தன்மைகள், அதாவது இந்த எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணிடும் எப்படின்னு சொன்னால், அவள் வந்து அந்த தன் திறமையை, தனி திறமையை வந்து வெளிப்படுத்தியிருக்காள். நிறைய இசை நிகழ்ச்சிகளில் வந்து இதுவரை தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் வந்து இவ்வளவு தூரம் சரிகமப்பது நிகழ்ச்சியில் அந்த உச்சக்கட்ட திறமையை காட்டேலி என்று சொல்லியும், இந்த பாடலை பாடினது மூலமாக தன் தனித்திறமைகளையும் தன்னால் முடிஞ்ச அளவு வந்து தன் திறமைகளை வெளிக்காட்டியிருக்கான்னு சொல்லி நிறைய கருத்துகள் வெளியிடப்பட்டிருக்குது. ஸோ அப்படி வந்து அசத்தி இருக்கிற பாடலும் சரி, அவட கொஸ்டியூமும் சரி, ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு இந்த பாடலுக்கு. அவட உச்ச திறமையும் அந்த குரல்களையும் வந்து மாற்றி மாற்றி, அதாவது தன் குரல் அந்த நயப்புகளையும் வந்து மாற்றி நல்ல திறமையாக வந்து இதில் வந்து இந்த பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறா. ஸோ அது வந்து எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குது. எங்களோட ஈழத்து கோயில் இப்படி அசத்தி இருக்கிறா. ஸோ அடுத்ததை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், எங்களோட மலையாத்து கோயிலை பார்க்க வந்தோம்னு சொன்னால், அவட வந்து இன்னுமே வந்து எங்களுக்கு பாடல் என்னன்னு தெரிய வரையிலே, இந்த ப்ரொமோவில் வந்து அவன் பாடல் ரிலீஸ் ஆகலை இன்னும். ஸோ அப்படி போய்கொண்டிருக்கல வந்து எங்களோட இன்னொரு கலைஞரை பார்த்தோம், இன்னொரு குழந்தைய பார்த்தோம்னு சொன்னால், பிரியனவர்கள் வந்து பாட்டு பாடியிருந்த அவற்ற பாடலை பார்த்தோம்னு சொன்னால், ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை என்ற பாடலை தான் வந்து பாடி அசத்தி இருந்தார். ஸோ அவற்ற பர்ஃபார்மன்ஸுக்கும் வந்து எங்களோட சிறப்பு விருந்தினர்களோட கொமெண்ட்ஸுகளும் அவை கொடுத்த விஷயங்களும் வந்து சரியாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம், அதாவது சிறப்பு விருந்தினர்கள் இந்த முறை வந்திருந்தது வந்து இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்களும், நடிகரும் டான்ஸ் மாஸ்டர் மாதிரி இருக்கிற ராகவா லோரன்ஸ் அவர்களும் வந்திருந்துச்சுன்னா, ஸோ அவையும் வந்து இந்த பாடலுக்கு வந்து சரியான மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்கேன். ஏன்னென்று சொன்னால், ஆரம்பத்திலேயே இந்த பிரியனவர்கள் வந்து முதலும் ஒரு பாடலை பாடியிருந்தார். அவற்றை எப்படிப்பட்ட அவற்ற அந்த இயல்புகளும் வந்து அப்போவே வெளிக்காட்டப்பட்டிருந்தது. ஸோ அது சம்மந்தமாக தான் இந்த முறையும் பார்த்தோம்னு சொன்னால், அவர் ஒரு ஸ்பெஷல் நீட் உள்ள ஒரு சில்ட்ரனாகவும், அவருக்கு சைல்டாகவும் அவர் வந்து இந்த பாடலை பாடிக்கல வந்து அந்த உணர்ச்சிகள் வந்து, அவர் அப்படியான ஒரு பாடலை அப்படியான ஒரு குழந்தையா இருந்தாலும் வந்து இந்த பாடல்கள்ல உள்ளவற்றை இன்ட்ரெஸ்டை பார்த்தோம்னு சொன்னால், உணர்ச்சி பூர்வமாகவும் அவற்ற ஒவ்வொரு வரிகள் ஏற்று இறக்கங்களும் வந்து அப்படி உணர்ச்சி பூர்வமாகத்தான் அமைஞ்சிருக்குது. ஸோ அப்படி வந்து இருந்த ஆசை 100 வகை என்ற அந்த பாடலை பாடியக்கிளையும் வந்து சரியான சிறப்பாக இருக்குது. அவரும் வந்து பார்த்தோம்னு சொன்னால், அந்த பழைய காலத்து 1980s அந்த பாணியில தான் வந்திருந்தார். ஸோ அதுவும் பார்க்க எல்லாருக்குமே கவர்ச்சியாக இருந்தது. அதோட பார்த்தோம்னு சொன்னால், அவற்றை அந்த வாழ்க்கை பயணம் வந்து முதலே கூறப்பட்டிருந்தது. அப்போ அதோட வந்து இன்றைக்கும் வந்து எவ்வளவோ சேவைகளை செய்தோன்றிருக்கிறவர் தான் இந்த ராகவா லோரன்ஸ் அவர்களும். ஸோ அவரும் வந்து சொல்லியிருந்தார், இந்த குழந்தைக்கு வந்து என்ன செய்கிறார், இப்போ என்ன மாதிரி அப்போ அம்மா என்ன செய்கிறா அப்படியானதை கேட்டுட்டு வந்து சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு படிப்பு செலவுக்கும் வந்து இந்த குழந்தையின் அனைத்து படிப்பு செலவுக்கும் வந்து தானே பொறுப்பேற்றுக் கொள்றதாகவும் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த இடத்துல வந்து எல்லாரையும் மேய்ச்சில் இருக்க வச்சிருக்குது. ஏன்னென்று சொன்னால், இப்படி ஒருத்தர் முன் வந்து இப்படி அந்த குழந்தை உதவ வந்திருக்கிறது, எவ்வளவோ தூரம் அந்த குழந்தைய அடுத்தடுத்த மட்டங்களுக்கு எடுத்து செல்ல போதுன்றது வந்து எல்லாரும் மனதிலேயும் ஒரு பதிந்த விடயமும். இப்படி வந்து பலர் இப்படி முன்மாதிரியாக இப்படி நிகழ்ச்சிகள்லேயே உடனே தன் செல்ஃப் அடிஷன் எடுத்து ஒரு இப்படி உதவிக்கரம் நீட்ட முன்வரைகளை வந்து அது எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாகவும், எவ்வளவு தூரம் அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நான் ஒவ்வொரு உள்ளங்களுக்காக பார்த்து நாங்கள் விலகி அந்த உள்ளங்களை நோக்கி உதவி செய்ய உதவிக்கரம் நீட்டுறம்ன்றதையும் வந்து எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்குது. இந்த ராகவா லோரன்ஸ் அவர்களை பார்த்தோம்னு சொன்னால், ஆல்ரெடி நிறைய இப்படியான சேவைகளை செய்து கொண்டிருக்கிற ஒருவர் தான் அவர். ஸோ அப்படி வந்து பல மறைமுகமான சேவைகளை அவர் செய்து கொண்டிருந்தாலும், இப்படி ஒரு
அப்படி வந்து இந்த இதுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் நாங்களும் வந்து ராகவா லோரன்ஸ் அவர்களை பற்றி வந்து நிறைய நலித்தங்களுடாங்க நிறைய நியூஸ்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் சிலது வந்து பார்த்தோம்னு சொன்னால் குழந்தைகளுக்கு அதாவது இருதய சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்ட பல குழந்தைகளுக்கு வந்து தன் சொந்த செலவில் வந்து இவர் வந்து அந்த சத்திர சிகிச்சை உதவி இருக்கிறார். ஸோ அப்படி வந்து பெரிய மறைமுகமாகவே பல சிறப்பான இதுகளை வந்து செய்து கொண்டிருக்க ஒருவர் தான், ஒரு நல்ல உள்ளம் தான் இந்த ராகவா லோரன்ஸ் அவர்கள். ஸோ அவர் வந்து இந்த இடத்துலையும் வந்து இந்த குழந்தைக்காகவும் இந்த பாடகர் இருக்கிற இந்த பிரியன் அவர்களுக்காகவும் வந்து இப்படி ஒரு உதவிக்கிறத நியூட்டி இருக்கிறார். அது எவ்வளவு தூரம் அந்த குழந்தைக்கு நல்ல உதவியாக இருக்க போதும், அந்த குடும்பத்தின நிலைக்கும் இந்த குழந்தையை வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு எடுத்து செல்றதுக்கும் பெரிய உதவியாக இருக்க போதும். ஏனென்று சொன்னால் ஒரு சாதாரணமாக ஒரு குழந்தையை வளர்ந்து கொண்டு செல்வதற்கும் இப்படியான ஒரு விசேட தேவை உள்ள ஒரு குழந்தை என்று அடுத்தடுத்த நிலைகளுக்கும் வந்து வாழ்க்கை பயணமும் அந்த பெற்றோர்களால் கொடுக்கப்பட வேண்டிய உதவியும் வந்து சரியாக வேறுபடும், அதிகமாக தேவைப்படும். ஏன்னென்று சொன்னால் அந்த அவர் கேட்கிறார், சிறப்பு விருந்தினர் இருக்க அந்த ராகவா லோரன்ஸ் வந்து கேட்கிறார், அப்போ அம்மா என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க இந்த குழந்தை என்று சொல்ல அம்மா சொல்றா தான் இந்த குழந்தையை படிக்க விட்டுட்டு தான் அங்கே தான் தங்கி இருக்கிறது என்று சொல்லி சொல்றா. என்னென்று சொன்னால் அந்த குழந்தையை பார்த்துக்கொள்ள வேணும் என்று சொல்லி அவருக்கு அன்பாக அரவணைச்சு அந்த அடுத்தடுத்த பணிகளுக்கு அவரை கூட்டிக் கொண்டு போகணும் என்று சொல்லி தவறோடையே தங்கி இருக்கிறதா சொல்றா. ஸோ அந்த அதை சொல்லும் போதே தான் இவருடன் சொல்றேன் என்ன செலவண்டாலும் நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி. ஸோ அப்படி வந்து ஒரு தாய் வந்து எப்பவுமே பக்கத்துல இருக்க வேண்டிய ஒரு தேவையோடு தான் இந்த பிரிய ரெண்டு குழந்தை இருக்கையில் இப்படி ஒரு உதவிக்கரம் நீட்டப்பட்டிருக்கிறது வந்து சரியான ஒரு நன்மையான ஒரு விஷயமா தான் இதுல பார்க்கப்படுது. ஸோ அப்படி வந்து மெட்ட கலைஞர்களையும் பற்றி பார்த்தோம்னு சொன்னால் ஆல்ரெடி ருத்ரேஷ் அவர்கள் பாடின பாடல் வந்து முதலாவது ப்ரோமோலேயே வெளியாக இருந்தது. இந்த முறை வந்து கில்மிஷா அவர்களோட பாடல் எங்களுக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ கில்மிஷா அவர்களை பார்த்தோம்னு சொன்னால் கடந்த வாரத்திலையும் சரி மிகவும் சிறப்பாகத்தான் பாடலை பாடியிருந்தார். அப்படி சிறப்பாக அவ பாடியிருந்தாலும் எங்களுக்கு பாடலை பார்க்கும் போதும் சரி அவருக்கு கிடைத்த ஆடியன்ஸ்கிட்டே இருந்து கிடைத்த அந்த வரவேற்பையும் பார்க்கும்போது வந்து எங்களுக்கு எந்த வித அந்த பிள்ளைகளுமே இல்லாமல் அவ்வளவு தூரம் கவர்ச்சிகரமாக இருந்தது அந்த பாடல். எங்களுக்கு அப்படியே ஒரிஜினல் சாங்கில் எப்படி இருந்ததோ அப்படி மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் வந்து எங்களுக்கு இருந்தது. பட் ஒரு ஜட்ஜஸ் வந்து கொமெண்ட் சொல்லும் போது தான் அப்படி இருந்திருக்கலாமோ என்ற மாதிரி எங்களுக்கு சில இதுகள் தெரியுது. ஏன்னா அப்படித்தான் அவட பெர்ஃபார்மென்ஸ் இருக்கிறது. ஏனென்றா ஆரம்பத்தில் நிகழ்ச்சிக்கு வந்ததுல இருந்தே கில்மிஷா அவர்கள் வந்து இவ்வளவு காலம் தொடர்ந்தே கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி கொண்டு வர்ற ஒரு சிங்கர். ஸோ அப்படி இருக்கிற குழந்தை வந்து இந்த பாட்டையும் பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கு. அவட குரலுக்கும் சரி அவட அந்த அசைவுகள்லையும் வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்தும் வந்து கடந்த வாரம் வாக்கு கோல்டன் ஷவர் வழங்கப்படையில அப்போ சைந்தவி அவர்கள் வந்து பாட கலைஞர் சைந்தவி அவர்கள் வந்து அதுக்காக சொல்லியிருந்த ரெண்டு இடத்துல அவட அந்த நுணுக்கங்கள் வந்து சரியா எடுத்துக்கொள்ளப்படையில அவள் 100-90% தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான மாதிரி சொல்லியிருந்தாலும் அதற்கு ஏற்றபடி அவ்வளவு தூரம் பெர்ஃபார்ம் பண்ணி தன் ட்ரெயினர்ஸ்கிட்டே இருந்து அவ்வளவு தூரம் அந்த ட்ரைனிங்கை வந்து உள்வாங்கி வந்து இந்த வாரம் அப்படி ஒரு சிறப்பு பெர்ஃபார்மன்ஸை செய்திருக்கிறா. 1980s இருந்து காதல் பரிசு என்ற படத்துல இருந்து ஏய் உன்னைத்தானே என்ற அந்த பாடலை வந்து பாடி கலக்கி இருக்கிறா கில்மிஷா. எங்களுக்கு அதை பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. அவட கொஸ்டியூமும் சரியடா அவட அசைவுகளும் அந்த எனர்ஜியும் வந்து எங்களுக்கு பார்க்க நல்ல சிறப்பாக இருக்குது. அப்படி வந்து இந்த பாடல் வந்து ப்ரோமோல எங்களை பார்க்கக்கூடியமா இருக்கு. ஸோ விரைவில் வந்து நாங்கள் இந்த பாடலை வந்து ஆக்சுவலான ப்ரோக்ராமில் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம். ஸோ அப்படி வந்து என்னை பார்த்தோம்னு சொன்னால் அந்த அவட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் கடந்த வாரம் நல்லா பாடியிருந்துமே வந்து அவள் கோல்டன் ஷவர் கிடைக்கல அவன் தவறுகள் வந்து சுட்டி காட்டப்படுது. அப்படி பார்க்க வந்து அந்த இந்த முறை பாட்டு செலெக்ஷனையும் அவன் இந்த பெர்ஃபார்மன்ஸையும் பார்க்கலாம் எங்களுக்கு சும்மா இருந்த சிங்கத்தை சீண்டி விட்ட மாதிரி அவள் வந்து அதுக்கு பெண் மடங்காக தான் அவைக்கு பெர்ஃபார்மன்ஸை காட்ட வேணும்னு சொல்லி இறங்கிருக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த பாடல் இந்த ப்ரோமோவில் கிடைச்சிருக்க சின்ன கட்டத்திலேயே. ஸோ அப்படி வந்து அவளோட பெர்ஃபெக்டான அந்த பெர்ஃபார்மன்ஸை மெய்சில் இருக்கிற வைக்க பெர்ஃபார்மன்ஸை வந்து கேதியில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் வீக்கெண்டில் வந்து. ஸோ அப்படி வந்து இப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு தர்றதுக்கு வந்து நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். ஸோ உங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. என்ன தந்தாங்க ஒரு வீடியோஸை வந்து உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவையும் பார்த்துக்கொள்றதுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. இவ்வளோ காலம் தொடர்ந்து ஆதரவு தந்து ஒன்று இருக்கு அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. கெதியில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.